ஓகே கேஸ் நம்ம பேக் சொன்ன ஒரு வீடியோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ஸோ ரோட்லேருந்து கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்ன்றது பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம நியூ இயரில் இன்னைக்கு ரெண்டாவது வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சமாச்சாரத்தை எடுத்துன்னு இருப்பேன். துணிவி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. வித்தின் 24 hours ஒரு பயங்கரமான ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் பண்ணியிருக்கு. அதுக்கான வியூஸ் லைக்ஸ் கவுண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பத்த பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. அது எப்படி அப்படின்னு அது நம்ம செப்பரேட் வீடியோ பண்ணலாம், என்னென்ன ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் முக்கியமாக ரிகார்டிங் வாரிசு. ஸோ வாரிசு படத்தோட ட்ரெய்லருக்கான அறிகுறி பார்த்தீங்கன்னா எதுவுமே இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை. ஸோ ஏன் சொல்லலை அப்படின்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமாக ஐடியா கிடையாது என்ன அவங்க மைண்டில் வச்சுருக்காங்கன்னு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி கொடுப்பாங்க வாரிசு படத்துக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு. பட் அதுக்கான அறிகுறி பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக இல்லை. பட் ஆனால் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாரிசு ட்ரெய்லர் ட்ரெண்டிங்கில் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா 4ஆம் தேதி புதன்கிழமை பார்த்தீங்கன்னா வாரிசு ட்ரெய்லர் வரப்போ தான். பார்த்த உடனே எனக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே ரோட்டில் நின்றுட்டு பார்த்தீங்கன்னா வீடியோன்றது பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக ஆடியோ உங்களுக்கு கேட்குதுன்னு நம்புறேன். ஸோ வாரிசு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வரும்னு சொல்கிறாங்க. அந்த 4ஆம் தேதி என்ன சென்டிமெண்ட்னு தெரியல. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 week முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுல என்ன சந்தோஷம்னு தெரியல. முன்னாடியே ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ துணிவு படத்தோட ட்ரெய்லர் போகிற சூட்லேயே பார்த்தீங்கன்னா இதுவும் போனால் பயங்கரமாக இருக்கும். ஸோ 24 hours 30 million வியூஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயமா துணிவு ட்ரெய்லர் பற்றி பேசுகிறாங்க. விச் இஸ் ரியலி குட் நம்ம சவுத் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. பட் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ வாரிசு ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்சு ரன் டைம் அரௌண்ட் 1.5 minutes அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன மாதிரி கட்ஸ் இருக்க போது, ஸ்டோரி ரிவீல் ஆக போதா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ 4ஆம் தேதி புதன்கிழமை ட்ரெய்லர் வருது. இதுதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனு. மற்றபடி பெருசாக எந்த அப்டேட்டும் இல்லை. ஏதாவது இன்னைக்கு கொடுப்பாங்கன்னு நினச்சேன் நியூ இயர் அன்னைக்கு. பட் அதான் சொல்கிறேன்ல, ப்ரொடக்ஷன் ப்ராசஸை புரிஞ்சிக்க முடியாது. சில டைமில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஆனால் புஷ்ஷுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சிருவாங்க. அது கைண்ட் ஆஃப் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாகவே எனக்கு இருக்கும். இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் போகல. நேற்று மட்டும் நைட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போஸ்ட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. ஏதாவது ஒரு சின்ன அப்டேட்டாவது போட்டிருக்கலாம். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அவங்க பெருசாக ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்டேட் வந்துச்சுன்னா எப்படி நம்ம சேனலில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரோட்டில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கம்மி ஆகிடும். வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா சரி ஒரு சூடோட சூடாக இந்த வீடியோ பண்ணிடலாம். இன்கேஸ் 4ஆம் தேதியாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம சேனலில் இந்த அப்டேட் போட்ட ஒரு பெருமை இருக்கும்ல, அந்த ரீசனுக்காக தான். ஸோ எல்லாருக்கும் ஒன் செகண்ட் ஹாப்பி நியூ இயர். தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ஃபைட்ஸ் வேணா. நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் துணிவு ட்ரெய்லர் பீஸ்ட்டு வாங்க. அது நான் என்ன சொல்ல வரேன்னு அந்த வீடியோவில் யாருமே பார்க்கல. அப்படி இப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் போட்டிருந்தாங்க. பட் தட்ஸ் ஃபைன். அதான் வீடியோக்குள்ளே என்ன இருக்குன்னே பார்க்க மாட்டாங்க. சோஷியல் மீடியாவில் நடக்கிற ஒரு கான்ட்ரவர்சி எடுத்துகிட்டு வந்து அந்த வீடியோவை நம்ம பண்ணோம். ஸ்டில் பண்ணுங்க கைஸ், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது தப்பான விதத்தில் நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. நான் அதில் தப்பாக பேசியிருந்தா எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் வேணுமனே பார்த்தீங்கன்னா வாண்டடாக எதுவுமே அதில் பேசலை. பட் வாரிசு ட்ரெய்லர் வருது அப்படின்னா துணிவு ட்ரெய்லர் 30 million வியூஸ் தாண்டி இருக்குன்னா நம்மளும் என்ன ரெக்கார்டு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நார்மலாகவே 5 ரெக்கார்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரோ மேக்ஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கார்ட்ஸ்ன்றது பண்ணுவாங்க. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். வேறு எதுவும் கிடையாது. ஸோ டூ சப்போர்ட் மீ. சேனல் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் எ லாட். அண்ட் சோஷியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த இடத்துல இருந்தாலும் நான் மார்ஸில் இருந்தால் கூட உங்களுக்கு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் பண்ணுவேன். ஆடியோ உங்களுக்கு கிளியராக கேட்குதுன்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டாட்டா. வேறு என்ன நியூ இயர்க்கு என்னென்ன ரிசல்யூஷன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சும்மா ஏதோ ரேண்டமாக ஒரு கமெண்ட் இருக்கும்ல. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நியூ இயர் ஃபஸ்ட்டு டே ஒரு லைக் போட்டு விட்டிங்கன்னா உங்கள் பையன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். சொல்லிகிட்டே இருக்கும்போது சில பேர் லைக் போடுறீங்க, சில பேர் சொல்லாமே போடுறீங்க. கடவுளுங்க, நீங்களாம் உண்மையான கடவுள். ஸோ லைக் போட்டுருங்க மறக்காமல். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.